ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மாம்ஸ் மேஜிக். வர நியூ இயர் முதல் நிறைய ரூல்ஸ் சேஞ்சஸ் வருது, அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் எல்லாம் தவறாம வந்து உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு நம்ம சேனலை இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கான்ல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க, அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வர புது வருஷம் முதல் பாத்தீங்கன்னா முக்கியமான சில விதிகள் எல்லாம் மாற்றங்களோட இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. அதுல வெரி ஃபர்ஸ்டா இந்த யூபிஐ பேமெண்ட் சர்வீஸ் என்பிசிஏ பாத்தீங்கன்னா இந்த யூபிஐ மணி டிரான்சாக்ஷன்ஸ்ல ஸோ கொஞ்சம் அடிஷனல் சார்ஜஸ் வந்து விதிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடியப்படுறதா தெரியுது. ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா நாம பெருவாரியா இந்த மணி டிரான்ஸ்ஃபருக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த அமேசான் பே, கூகுள் பே, போன் பே, பேடிஎம் இந்த மாதிரியான தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் மூலமா யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே இனிமே நம்ம எக்ஸ்ட்ராவா சார்ஜஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த கூகுள் பே அப்படிங்கறது நம்ம போன் ஆப் மூலமாகவும் நம்ம பணம் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காகவோ இல்ல பில் பேமெண்ட்டுக்காக யூஸ் பண்றோம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் பாத்தீங்கன்னா பே டாட் கூகுள் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட் மூலமாவும் பே பண்றோம். ஸோ இதுக்கப்புறம் ஜனவரி 1 முதல் இந்த மாதிரியான மணி டிரான்ஸ்பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூபிஐ பேமெண்ட் சர்வீஸ்க்குன்னு சொல்லிட்டு அடிஷனலா நாம சார்ஜஸ் பே பண்ண வேண்டியது வரும். ஸோ எக்ஸ்ட்ரா ஃபீங்கிறது நம்மளுக்கு இது இதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படிங்கிறது இது மூலமா தெரியுது. நெக்ஸ்ட் ஆர்பிஐ இன்ட்ரோடியூஸ் பண்ண ரெண்டு முக்கியமான சேஞ்சஸ் இன் ரூல்ஸ்ங்கிறது வரப்போகுது. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் பே சிஸ்டம், தென் நெக்ஸ்ட் கான்டாக்ட்லெஸ் கார்ட் டிரான்சாக்ஷன் லிமிட்ஸ். ஸோ பாசிட்டிவ் பே சிஸ்டம் இன் செக்ஸ்னா என்ன அப்படிங்கறத ஒரு கிளியர் அவேர்னஸ் வீடியோ அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்றோம். ஸோ அதுல என்ன கிளாரிபிகேஷன் வேணுறவங்க போய் பாத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஷார்ட்டா சொல்றதா இருந்தா செக்ஸ் மூலமா நாம ஏற்படுத்தக்கூடிய அந்த பேமெண்ட்ஸ்லயோ டிரான்சாக்ஷன்ஸ்லயோ பேங்கிங் ஃப்ராட்ஸ் தவிர்க்கிற விதமா நாம இந்த செக்ஸ்ல சில கீ டீடைல்ஸ் பேங்க்ஸ் மூலமா ரீகன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு ஓரளவுக்கு சேஃபா இது இப்ப இருக்கக்கூடிய அந்த பேங்கிங் ஃப்ராட்ஸ் தவிர்க்கிற விதமா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மெஷர் தான் வந்து பாசிட்டிவ் பே சிஸ்டம். ஸோ இதன் மூலமா பாத்தீங்கன்னா இந்த செக்ஸ் வழியா வந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்றவங்களுக்கும் ஓரளவுக்கு லார்ஜ் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஏன்னு பாத்தீங்கன்னா இதோட அந்த மினிமம் அமௌண்ட்டுங்கிறது வந்து 50,000க்கு மேல வரக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்கான அந்த செக் இஷ்யூங்ல இந்த சேஞ்சஸ் இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. அது ஜனவரி 1 முதல் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கான்டாக்ட்லெஸ் கார்டு டிரான்சாக்ஷனோட லிமிட் அப்படிங்கிறது எவ்வளவா இருந்துச்சுன்னா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு ₹2,000 அப்படிங்கிறது இருந்தது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அந்த கொரோனா லாக்டவுன்ல மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இது வந்து எதையுமே நம்ம டச் பண்ணாம ஸ்வைப் பண்ணாம யூஸ் பண்றதுனால இது ரொம்ப சேஃபரா இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆகி நிறைய பேர் யூஸ் பண்றதுனால அந்த அதிகரிச்சதை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆக்குற விதமா இதோட லிமிட்டா இந்த ரிவைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு நாம ₹5,000 வரைக்கும் நம்ம கார்டில் அதாவது டெபிட் ஆஸ் வெல் அஸ் கிரெடிட் கார்டிலையும் எந்த ஒரு கான்டாக்டுமே எதுலையும் இல்லாம நம்ம பே பண்ணிக்கிறதுக்கான இந்த ரிவைசல் அப்படிங்கறதும் வர நியூ இயர் முதல் தான் இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம லேண்ட் போன்ல இருந்து மொபைல் போனுக்கு கால் பண்ண வேண்டியது இருக்குன்னா இதுக்கப்புறம் ஜனவரி 1 முதல் பாத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு முன்னாடி 0 அப்படிங்கிற நம்பரை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு தான் மொபைல் நம்பரை என்டர் பண்ண வேண்டிய தேவை வரும். ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா ட்ராய் வந்து இந்த ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி 0 prefixல ஆட் பண்ணி கால்ஸ் மேக் பண்றதுக்கான சஃபிஷியன்ட் நம்பரிங் ஸ்பேஸ் இந்த டெலிகாம் சர்வீஸ்ல வர்றதுக்கான தேவையான வழிமுறைகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கதா தெரியுது. ஸோ இப்போதைக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான ரூல்ஸ். இன்னும் சில அடிஷ்னலான ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆக போகுது, அதை நம்ம கன்சிக்யூட்டிவா வர்ற வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பயனுள்ளது அமைஞ்சுங்க தவறாம எங்கிட்ட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் உங்களோட சப்போர்ட்டை எப்பவுமே எங்களுக்கு லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் மூலமா கன்வே பண்ணிட்டே இருங்க, அதுதான் எப்பவுமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனா அமையும். ஃப்ரெண்ட்ஸ், புது வருடம் பிறக்க போகுது. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் இன் த நியூ இயர். உங்களோட சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி.